சங்கரன் கோவிலில் பள்ளி சிறுவர்களுக்கு தின்பண்டம் வழங்குவதில் சாதி பாகுபாடு பார்க்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம். 5 பேர் மீது வழக்கு பதிவு, 2 பேர் கைது. ஆசிரியரே வகுப்பறையில் தங்களை தரையில் அமர வைத்து பாகுபாடு காட்டுவதாக பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பகீர் குற்றச்சாட்டு. தங்களை தாக்கும் மற்றொரு தரப்பு மாணவர்களை ஆசிரியர் கண்டுகொள்வதில்லை என்றும் மழலை மொழி மாறாமல் விவரிக்கும் சிறுவர்கள். நமீபியாவிலிருந்து இந்தியாவுக்கு விமானத்தில் கொண்டுவரப்பட்ட 8 சிவிங்கி புலிகள் மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் உள்ள குனோ தேசிய உயிரியல் பூங்காவில் விடுவித்தார் பிரதமர் மோடி. போயிங் 747 சிறப்பு சரக்கு விமானம் மூலம் குவாலியருக்கு கொண்டுவரப்பட்ட 8 சிவிங்கி புலிகள் தனது 72வது பிறந்தநாளில் குனோ உயிரியல் பூங்கா நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் பிரதமர். கிழக்கு லடாக்கின் ஹாட் ஸ்பிரிங்ஸ் பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு சீன படைகள் பின்வாங்கி சென்றிருப்பதாக தகவல். தனியார் நிறுவனம் எடுத்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியானது. தரமணி வேளச்சேரி ஈரடுக்கு மேம்பாலத்தின் 2வது பாதையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக திறப்பு. பெருங்களத்தூர் ரயில் மேம்பாலத்தில் 37 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள செங்கல்பட்டு சென்னை வழித்தட பால பகுதி தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அனைத்து வங்கிகளிலும் உள்ளூர் மொழியில் பேசக்கூடிய ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. ஹிந்தி மொழி தெரியாதனில் இந்தியரே இல்லை என்ற எண்ணம் வணிக நோக்கத்திற்கு நன்மை பயக்காது என்றும் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். மின்கட்டண உயர்வின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் ஆவின் பொருட்களின் விலையை உயர்த்தியுள்ளார்கள். திமுக அரசு மீது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இங்கிலாந்து மகாராணி எலிசபெத்தின் இறுதிச் சடங்கிற்காக லண்டனில் குவியும் சர்வதேச தலைவர்கள். 2000க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் லண்டன் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு. கம்பத்தில் பெரியார் பிறந்தநாள் விழாவில் திராவிட கழகம் பாஜகவினர் இடையே கடும் வாக்குவாதம். மாறி மாறி இருதரப்பும் விண்ணதிர முழக்கங்களை எழுப்பிய நிலையில் பாஜகவினர் 18 பேரை கைது செய்த போலீசார். தமிழக பகுதிகளுக்கு மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி எதிரொலி. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை. புதுச்சேரியில் ஃப்ளூ காய்ச்சலால் 192 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி. காய்ச்சல் வீரியத்தை பொறுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிப்பது குறித்து பரிந்துரை செய்யப்படும் என சுகாதாரத்துறை இயக்குநர் பேட்டி. ஆந்திர மாநிலத்தின் ஒரே தலைநகராக அமராவதியை அறிவித்த ஹைதராபாத் உயர்நீதிமன்றம். தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடியது ஜெகன்மோகன் தலைமையிலான அரசு. திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணிற்கு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் அலைக்கழித்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டு. குழந்தை பிறக்க 1 மாதம் ஆகும் என அரசு மருத்துவர்கள் கூறிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்தது. முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்தான் தங்களை குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை தன் கடமையைதான் செய்கிறது என முன்னாள் முதல்வர் OPS பேட்டி. புதுச்சேரியில் 16 வயது சிறுமி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட விவகாரம். 27 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு, அதில் 22 பேர் கைது. தாம்பரம் மெப்ஸ் பகுதியில் கஞ்சா போதையில் SBI ATM இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. கஞ்சா வாங்க பணம் தேவைப்படுவதால் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாக கைதான நால்வரும் வாக்குமூலம். சென்னை புரசைவாக்கம் பகுதியில் பெண் காவலர் குளிப்பதை வீடியோ ரெக்கார்ட் செய்த இளைஞர் கைது. பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் அயனாவரம் போலீசார் நடவடிக்கை. கொடைக்கானலில் 2வது சீசனையொட்டி பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள். மனதை மயக்கும் மலர்களை புகைப்படம் எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள். கள்ளக்குறிச்சி அருகே உயிரிழந்த தந்தையின் உருவப்படத்தை சிறிய கட்டவுட்டாக செய்து மணமகனுக்கு பரிசாக தந்த நண்பர்கள். பரிசை கண்டு மணமகன் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுத வீடியோ வைரல்.